நல்ல கூட்டம் கூடியிருக்கு சார், ரொம்ப அருமையான கூட்டம். அது இந்த பக்கம் ஆசிரிய கூட்டம் வேறு. இந்த ஜாக்டோ ஜியோ அப்படின்னாவே பேப்பரில் படித்தோம்னாவே ஏதோ போராட்டம் அறிவிச்சிருக்காங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி வந்து கட்டுக்கட்டாக புஸ்தகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு மாறி இருக்கு பாருங்கள் உலகம், எவ்வளவு மகிழ்ச்சியாக மாறி இருக்கிறது. அவங்க தான் புத்தகங்களுக்கும் சொந்தக்காரவங்க. கல்வி என்பது அவங்க இல்லாமல் இல்லை. அந்த அமைப்பை சேர்ந்த சான்றோர்களே, ரொம்ப அழகாக உள்ளே வரும்போது கூட்டம் கூடுமான்னு இருந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து எல்லா இருக்கைகளிலும் அமர்ந்திருக்கிற ஆவடி நகரை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வரும்போதே மழை மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு. முந்தா நாள் 6:30 வரைக்கும் இருந்துச்சான், அப்புறம் ஓடிடுச்சான். இன்றைக்கி எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்னு நாங்கள் பேசிக்கிட்டு வந்தோம். அதான் வர்ண பகவான்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு, இது என்ன மார்ச்சில் மழை அப்படின்னு கேட்குறாரு. சந்தேகம் தானே, மார்ச்சில் மழை வருமா? எதுக்கு அவர் பதில் சொன்னாரா வர்ண பகவான், இயர் எண்டிங்கு, இயர் எண்டிங்கு, கணக்கை முடிக்கணும், அதனால் வந்து இந்த வேலையை பெஞ்சு முடிச்சுக்கிறேன் அப்படின்னாராம் அவர். பாருங்கள், நம்மளை மாதிரியே வர்ண பகவானும் மாறிட்டார். இவரும் எல்லாமே டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும், டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் தானே எல்லோரும் ஓடிக்கிட்டே இருக்கோம். சாதாரண மனிதன் தொடங்கி அலுவலகம் வரைக்கும் எல்லாம் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது தான். இப்போ எனக்கும் ஒரு டார்கெட்டு, ஐயா அவர்கள் நாங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 45 நிமிஷத்தில் முடிச்சுட்டு நல்ல அருமையாக இட்லி, சொல்லிட்டார், சிறுதானிய இட்லி, இளநி இட்லி, இனியன் வந்திருக்காரா இங்கே, நல்லது நல்லது, சிறப்பு, ரொம்ப அருமையாக. அதையும் ஒரு அது ஒரு விருந்து தானே. செவிக்கு உணவு இல்லாத போது உங்களுக்கும் கொடுப்பாங்களான்னு தெரியல, வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இன்று நான் கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து சொல்வதெல்லாம் உண்மை. அதுக்கு சகோதரி அவர்கள் ஒரு 2 கோடு காட்டினாங்க. நீதிமன்றத்தில் சத்தியப்பிரமாணம் செய்வது, அப்புறம் சொல்வதெல்லாம் உண்மைன்னு தொலைக்காட்சியில் வர்றது ரெண்டையும் சொன்னாங்க. நான் தயவுசெய்து இதெல்லாம் நான் வந்து தொடவே மாட்டோமா, சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அதை பற்றி நான் பேச போகிறதில்ல, இது தவிர ஏதாவது பேசுங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் பொதுவாகவே சத்தியம் பண்ணினாவே ஏதோ பொய் சொல்ல போகிறோம்னு அர்த்தம். சத்தியமாக சொல்கிறேன், நீ கேட்டுக்கன்னா ஏதோ பொய் சொல்ல போகிறான்னு அர்த்தம். முத எடுத்தோன்னே திருவள்ளுவரே அந்த வேலையை செஞ்சுருக்காரு. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எங்கள் மதுரை பக்கம்லாம் முக்காலும் சத்தியமாய் சொல்லுகிறேன்னுவான். 3 காலத்துக்கும் சேர்த்து மொத்தமாக அடிப்பான் சத்தியம். முக்காலும் சத்தியமாய் சொல்லுகிறேன் அப்படின்வான். அது மாதிரி யாமையா கண்டவற்றுள் இல்லை, இணைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை விட நல்ல உண்மை, வாய்மை என்பது இந்த உலகத்தில் வேற எதுவும் கிடையாது. சத்தியம் பண்ணி சொல்றேன்னு வாய்மைக்காக சத்தியம் பண்ணி திருவள்ளுவர் சொல்லுவார். ஒரு போட்டி வச்சான், எவனால் முடியுமோ 1000 பொய் சொல்லணும், 1000 பொய் சொன்னால் அவனுக்கு பரிசு. ஒருத்தன் மேடையிலேறி 999 பொய் சொல்லி முடிச்சிட்டான். அடுத்து 1 பொய் சொன்னால் எல்லாம் கைதட்டி ஆரவாரம் பண்ணி பரிசை கொடுத்துடலாம். தடுமாறுறான் பிள்ளை, டக்குன்னு முடிவெடுத்தான், 1000வது பொய். இப்போ நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன்ல 999 பொய், அதெல்லாம் பொய்யல்ல உண்மை அப்படின்னா. இது 1000வது பொய், எப்படி பிரமாதம் பாருங்க. இப்படி எப்போதுமே உண்மை என்பது இயல்பானது, புனைவுகளற்றது. அப்படி பார்த்தீங்கன்னா பொய் என்பது அழகானது, புனைவுகளோடு இருப்பது. ஒரு வெள்ளை, ஒரு துணிக்கு இயல்பான நிறம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம். ஏன் அந்த வெள்ளை நிறம் வந்துச்சுன்னா வெள்ளை நூல்னால வந்துச்சு. வெள்ளை நூல் எப்படி வெள்ளையாச்சுன்னா பருத்தி வெள்ளையாக இருக்கிறதுனால வெள்ளையாக வந்துச்சு. இது இயற்கையிலிருந்து இயல்பாக வருவது. இப்போ நம்ம அது கூட ஆர்கானிக்னு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆர்கானிக் கோகோனட் எண்ணெய், ஆர்கானிக் பஸ்ஸு, ஆர்கானிக் செல்ஃபோன் எல்லாம் வந்துடும் நான் போக போக. ஏன், இயற்கையாக இயல்பாக இருப்பது தான் அது. அப்போ இது இயல்பாக இருக்கிறது, அதில் ஒரு வண்ணம் சேர்த்தால் அது பொய்யாக மாறிவிடுகிறது. வெள்ளையாக இருக்கக்கூடிய நூலில் இந்த வண்ணத்தை சேர்த்தால் இது பொய் வண்ணம் ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்போ எது இயல்பானது எது அழகானதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையானது உண்மை, வாய்மை
பொய்யானது அது வந்து எதுன்னா, பொய்யானது இந்த மாதிரி நம்ம இது அதுதான் அழகானது, பொய் தான் அழகு. இப்பெல்லாம் 1000 ரூபா போட்டு புடவை எடுக்கிறாங்க. நான் ரொம்ப மினிமம் சார்ஜில் சொல்கிறேன், 1000 ரூபா போட்டு புடவை எடுக்கிறோம். சில இது அட்டாச்சு பிளவுஸ் வந்துடுது, அதுவும் பத்தாதுன்னு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஜாக்கெட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை தைக்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது. அதில் வந்து பாசி வச்சு, பவளம் வச்சு, ஊசி வச்சு, என்னென்னமோ வைரம் வைடூரியம் எல்லாம் வச்சு அந்த சட்டையை செய்கிறாங்க. தஞ்சாவூரில் செஞ்ச மாதிரி செய்கிறான். அப்படி செஞ்சு அந்த சட்டையை பார்த்தோம்னா தையக்கூலி எவ்வளோன்னு கேட்டால் 5000 ரூபான்றான். புடவை 1000, ஜாக்கெட் பிளவுஸ் 100, அதுக்கு தையக்கூலி 5000. அதையும் போட்டு பார்த்தோடனே நண்பர்களே, நான் சொந்தமாக கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு, இன்னும் இந்த உலகத்தில் பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாக்கெட் தைக்கிற டெய்லர் இன்னும் இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. அதுதான் நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு. தூக்கி எரிஞ்சு என்ன தைச்சிருக்கேன் அவங்க மூஞ்சி மாதிரின்னு நம்மக்கிட்ட வந்து, ஏம்மா ஏன் மூஞ்சி இங்கெங்கமா இருக்குது அப்படின்னா, அப்புறம் நீங்கள் தானே அந்த டெய்லர், நான் எங்கே சொன்னேன், நீ தானே கொடுத்த அப்படின்ட்டு. இப்படியெல்லாம் வந்து பொய் என்பது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி கலர் துணி எடுக்க போனால் நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், நல்லா இருக்குது சட்டை கலராக இருக்குது, நம்ம கமிஷனர் சார் அது மாதிரி தான் ஒரு நல்ல டார்க் கலர் எடுத்திருக்காரு, ஒரு சந்தேகம் வந்துடும். ஏங்க துணி சாயம் போகுமா கேட்போம், துணி சாயம் போகுமான்னு. அவர் சொல்லுவார், தண்ணியை விட்டு போகாதுன்னு. சரி கொடுங்க 2 மீட்டர்னு வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பார்த்தா தான் தண்ணியில் முக்குனா சாயம் போயிருக்கு. என்னடா நான் என்னையா சொன்னேன் உங்ககிட்ட, தண்ணியை விட்டு போகாது, அவ்வளவுதான். பிரமாதமான பொய்கள், அழகான பொய்கள், பொய்கள் எப்பொழுதுமே அழகா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். இது வந்து உண்மை, கசக்கத்தான் செய்யும். இயல்பாக இருப்பது ரொம்ப இயல்பாக இருப்பது கசக்கத்தான் செய்யும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கரூர்ல ஒருத்தர் பேக்கரி வச்சிருக்காரு, ஐயா உங்களுக்காக சிறப்பாக தயாரித்து கொண்டு வந்திருக்கேன் இந்த கேக்கு, வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கன்னாரு. எத்தனை நாளைக்கு தாங்கும், நான் கரூர் வந்திருக்கேன், இன்னும் மதுரை போகணும், அப்புறம் திருநெல்வேலி போகணும், அதுக்கப்புறம் நான் வீடு போய் சேர 1 வாரம் ஆகும். புடிங்கிட்டார் கொடுத்ததை, நாளைக்கே கெட்டு போவோமியா. இப்படி ஒரு உண்மை பேசுகிற கடைக்காரரை நான் உலகத்திலே பார்த்ததில்லை. என்னையா சொல்கிறேன்னு, இயல்பாக இருக்கக்கூடியதெல்லாம் உடனடியாக கெட்டு போகும், பொய்யாக சேர்க்கப்படுவதெல்லாம் கொஞ்சம் காலம் கொடுக்கும். பால் முதற்கொண்டு எல்லாமே இப்போ எல்லாத்துலேயும் பொய்யான விஷயங்களை சேர்த்து சேர்த்தானே அதை வந்து, இப்போ நம்ம உயிரே அப்படித்தானே நீட்டிச்சுக்கிட்டு இருக்கோம். இயல்பாக இருந்தால் 30-35 அந்த காலத்தில் போயிடும் எல்லாம். இப்போ எல்லாம் இழுத்துக்கிட்டு 100-120 வரைக்கும் இருக்கலாம்னு இருந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் போலியாக கட்டமைப்பு செய்து கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், போலியாக இருப்பது.